யாரும் பெரியவர் கேட்டாக்க இப்படி தலையாடுறீங்க, இப்படி தலையாடின போதுமா? வகுப்புக்குள்ள போகும்போது அது கல்லூரியா இருக்கட்டும் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஒரு ஒரு மாணவனும் பாத்தீங்கன்னா வகுப்புக்குள்ள போகும்போது சார் உள்ள வரலாமா அப்படின்னு தமிழ்ல கேளுங்க, கேன் ஐ கெட் இன் ப்ளீஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேளுங்க, மே அந்த ராசோக்குன்னு இந்தியில கேளுங்க, ஏதாவது ஒரு மொழியில கேளுங்க, என் உள்ளே வரட்டேன்னு மலையாளத்தை கேளுங்க, எதுவுமே கேட்காம என்ன பண்ணுங்க, இப்படி கையை கையை நீட்டுறீங்க. அவரும் வாதியானு இப்படி இப்படி போசுறாரு. அப்போ அங்கேயே என்ன பண்ணுவோம், நான் பையன் கிளாஸ் அலோவ் பண்ண மாட்டேன், கேட்டுட்டு வாம கேட்டு வாங்க சார் உள்ள வரலாமா வாப்பாடு அவன் உள்ள வரலாம்னு கேட்டா அங்கேயே தான் பேச்சு ஆரம்பம். அது மாதிரி ஆசிரியர்கள் மாணவன் ஃபுல்லா ஃப்ரீயா பேச விடுங்க, நல்லா நீங்க அதாவது என் பையன் தப்பா சொன்னா கூட நான் கைத்துட்டேன், வெரி குட் வெரி குட். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பேச்சு உட்கார அப்படின்னாக்கா பேச இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இன்னைக்கு மேக்சிமம் இப்ப மொபைல் வந்துருச்சு, யாரும் பேசுறதே இல்ல, வெத்தலை பாக்கல மை போட்ட மாதிரி நம்ம நம்ம தலையிட்டே உட்காந்துருக்காங்க மொபைல கையில வச்சுட்டு, இப்ப பேச்சுக்கு ஒண்ணுமே சுத்தமா குடும்பத்திலேயே பேசுறது இல்ல. அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைய வேலை வாய்ப்புக்கு இல்ல, என்றைக்குமே நம்ம உலகத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, நமக்கு வேலைக்கே போக வேண்டிய தேவையில்லை. அப்ப நிறைய சம்பாதிச்சிடும், நிறைய நம்ம சொத்து சுகம் இருக்குன்னா கூட அதை நீங்க காப்பாற்றணும்னா உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும், அதாவது கமாண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது எந்த இடத்துல ஏற்ற இறக்கத்தோட பேசணும், அதாவது அதாவது எளியவங்கள்ட்ட எப்படி பேசணும், வலியவங்கள்ட்ட எப்படி பேசணும், அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், படிக்காத லேபர்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி பேசணும். நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் ஆகிட்டோம் போய் அவங்களை போய் கமாண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட வந்து ஒன்னொரு கூட எடுத்து சொல்லணும். அப்ப நான் என்னுடைய வேலை உங்க உயிரை பாதுகாக்கிறப்பா, நீங்க தயவுசு நான் வந்தா நீ தப்பா நினைச்சாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ரொம்ப இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம்னா இங்கிலீஷ் வந்து இன்றைய வேலை வாய்ப்புக்கு உலக இது வந்து உலகளாவிய வேலை வாய்ப்பு, இன்டர்நேஷனல் ஜாப்ஸ் தான் அதில் அப்படிங்க, குளோபல் வேர்ல்டு வைடு போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்ங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சிறப்பு பயிற்சியை வந்து எங்க கல்லூரியில் வந்து நான் ஒரு எக்ஸர்ஸ்மேன்ங்கிற முறையில் மிலிட்டரி ஆஃபீஸர் முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எளிமையாக 24 மணி நேரத்தில் கற்றுக்க வேண்டிய இங்கிலீஷை மேடம் நம்ம பசங்க வந்து 24 வருஷம் கற்றுக்க கிடையாது, பட் எல்லாமே இங்கிலீஷ் மீன் படிச்சு தான் வர்றாங்க, அதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம ஈஸியாக அதுக்கு முறையாக ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று 15 நாளைக்கு அடிப்படை கணக்கும் ஆங்கிலமும் பயிற்சி சொல்லி கொடுத்தப்படுறது தான் மேடம் அவங்களுக்கு வந்து மற்ற கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் மேடம். ரொம்ப அழகாகவே விரிவாக விளக்கமாகவே சொல்லிட்டீங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து இந்த அரசு துறையில் அதிகாரிகள் ஆகிறதுக்காகனா எக்ஸாம்ஸ் எல்லாமே நிறைய மாணவர்கள் இப்போ படிச்சிட்டு இருக்காங்க, குறிப்பாக வந்து இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் மாணவர்கள் அட்டன் பண்ணுறாங்க. இந்த பாதுகாப்பு மேலாண்மை தொடர்பான கல்வியை மாணவர்கள் கற்றுக்கிட்டா எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஜாப்ஸுக்கெல்லாம் அவைலபிள் இருக்கு? அதாவது பொதுவாகவே இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகணும் வெளிநாடு போகணும் எண்ணங்கள் கிராமத்தில் உள்ள மாணவன் சரி டவுனில் யாராக இருந்தாலும் உடனே ஃபாரின் போகணும் நிறையா சம்பாதிக்கணும் என்ன இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போய் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குரூப் ஒன்று எழுதணும், யூபிஎஸ் எழுதணும், குரூப் டூ எழுதணும், நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இங்கே நிறைய அதாவது ஏதாவது டிகிரி படிச்சுட்டு நம்ம பண்ணாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கான நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கிராமத்தில் இப்போ எல்லா இடத்துலையும் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஈவன் ஏர்போர்ட்டு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, இல்லை பிஹெச் இல்லை ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இல்லை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கு ப்ரைவேட் ஃபேக்ட்ரி அப்படி இருக்கு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சேஃப்டி ஆஃபீஸர் போய் பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளம் எவ்வளோ கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் ஃபேக்ட்ரியில் போனீங்க அப்படின்னா 80,000-90,000 எவ்வளோ லேக்லாம் இந்தியாவில் வாங்குறாங்க. ஒரு காலத்தில் லட்சத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க எல்லாரும் வெளிநாடு போகணும், பணம் கட்டி வெளிநாடு போகணும். ஆனால் இப்போ இங்கேயே கிடைக்குது நிறைய வாய்ப்புகள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலனாக்க எனி எக்ஸாம் எழுதலாம் போனால் நீங்கள் ரயில்வேல போகலாம், எத்தனை டிரான்ஸ்போர்ட்ஸ் ரயில்வே ஷிப்பு ஏர்போர்ட்டு இப்படி எல்லா நீங்கள் ஹைவே இப்படி எல்லா இடத்துலையும் போகலாம் நீங்கள். பட் இது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இது சேஃப்டி படித்தவங்களோட எண்ணிக்கை மிக 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 ரொம்ப சொற்பமாக இருக்குது, இதெல்லாம் லட்சத்திலாம் கிடையாது 1000 கிடையாது, ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஏன்னா படித்தவங்க பதிவில் ஃபாரின் போயிடுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி படிச்சிருக்கும் மற்ற காலேஜ் மாதிரி மற்ற எஜுகேஷன் மாதிரி கிடையாது, மற்ற எஜுகேஷன் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுட்டு வெயிட் பண்ணிலாம் போகணும் இங்கே அப்படி இல்லை. ஃபைனல் இயர் படிக்கும்போது பசங்க என்ன பண்ணால் வேலைக்கு போகிறாங்க, டோட்டலாக வேலைக்கு போகிறாங்க. இதை வந்து கேம்பஸ் பற்றி கவலையே கிடையாது. என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க் இல்லை. என்ன காரணம்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்குது இந்தியா முழுக்க, இந்தியாவுக்கே ஆளுபத்தில் எப்படி வெளிநாடு போகிறது. இப்போ அதனால் மாணவர்கள் வந்து பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபாரினில் உள்ள சம்பளம் இங்கேயே கிடைக்கிறனால இங்கே பக்கத்தில் குஜராத்தில் போகிறாங்க. அவங்க சேஃப்டி படிங்களை பொறுத்த முடியும் குஜராத் பஞ்சாப்லாம் இப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னாக்கா நம்ம ஸ்டேட் அதாவது என்ன பண்ணாங்க இது படிக்கிறதுக்கு முன்னாடி அது பஞ்சாப்னா ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்க பஞ்சாபில் ஜாப்ஸாக குஜராத் ஜாப்ஸாக ஒரிசாவில் ஜாப்ஸ்னு போயிடுறாங்க. ஸோ பக்கத்தில் உள்ள ஆந்திராவோ கேரளாவோ ஈவன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கம்பெனிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வந்து ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்கும் ஆப்ஷனாக அந்த சேஃப்டி இருக்கு மேடம். அதனால் கிட்டத்தட்ட இது முடிச்சு யூபிஎஸ் எழுதலாம், குரூப் ஒன் எழுதலாம், குரூப் டூ எழுதலாம், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் மேடம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ வந்து ஓப்பனிங்லாம் கல்லூரியோட ஓப்பனிங்லாம் இப்போ ஜூலை 2nd அன்னைக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூலை 16th அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மேடம். அதாவது மற்ற கல்லூரியில்
கிட்டத்தட்ட ஒன்று ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மேடம், இங்கே சேஃப்டி படிச்சுட்டு வெளியிலேருந்து விழிப்புணர்வு வர்றதை விட செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சிருக்காங்க, நம்ம கல்லூரியில் படிச்சிருக்காங்க மேடம், அவங்க ஏற்படுத்த விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே மாணவர்கள் மத்தியில் இது இருக்கும். அதாவது என் காலேஜில் வந்து படிக்க யாரும் சொல்றது கிடையாது இல்லைங்களா. ஆனால் இப்போ சேஃப்டி படிக்கிற மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட வேலையை பார்க்குறாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது தான் கூட படிச்சிருந்தாங்க, தேர்ட் இயர் படிக்கும்போது ஜாபுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு. மற்ற கல்லூரியும் சரி மற்ற படிப்பும் சரி, படிச்சு முடிச்சுட்டு அந்த பையன் வேலைக்கு போனானா வேலைக்கு போகலையாங்கிறது படிக்கிற பசங்க தெரியாது. பட் இங்க அப்படி இல்ல, இப்ப டோட்டலாவே தேர்ட் இயர்ஸ் காலி. இப்ப செகண்ட் இயர் படிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் வரும்போது தேர்ட் இயர் சார் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இம்ப்ளான் ட்ரைனிங் மூலம் ஜாப் ட்ரைனிங் பெறுவாங்க. அத செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் பாக்குறாங்க, டோட்டலாவே நம்ம காலேஜ் தேர்ட் இயர் காணுமே அப்படின்னா எல்லாம் எங்க போனா ஜாப் ட்ரைனிங் போயிட்டாங்க. ஜாப் ட்ரைனிங்ல வாங்க சாலரி மினிமம் பாத்தீங்கன்னா, ஜாப் ட்ரைனிங் ஃபைனல் இயர் படிக்கும் போது மினிமம் ஒரு 15,000 சாலரி, ட்ரைனிங் சாலரி, ட்ரைனிங் சாலரி 15-20, சில பேர் 35,000 சாலரி படிச்சு முடிச்சா கூட கிடைக்காது. ஆனா ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் என்ட்ரி ஆகும்போது அவனுக்கு 35,000 சாலரி அப்படின்னாக்க, அவன் தேர்ட் இயர் முடிச்சுட்டு போன அந்த பையனுக்கு என்ன சாலரிங்களே. இந்த நிகழ்ச்சி ஹலோ உங்களோட நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய மாணவனும் சரி பெற்றோரையும் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க, நிகழ்ச்சி பார்த்தே வரீங்க. கடந்த 2 வாரமாக எங்களுடைய துணை இயக்குனர் மற்றும் டெக்னிக்கல் இயக்குனர் ராஜமாணியன் மற்றும் விக்ரம் தர்மா சார் ரெண்டு பேருமே நிறைய எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதேமாரி உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, கேம்பஸ் சென்டர் வைப்பாங்களா, வேலை கிடைக்குமா, நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா, கண்டிப்பாக வேலை கிடைச்சிருமா, அப்படி பல கனவுகள் மாணவர்களுக்கு உங்களுக்கு இருக்க இல்லையே. கண்டிப்பாக உங்களை படிக்க வைக்கிற கடனை ஒன்று வாங்கி அட்லீஸ்ட் பேங்க் லோன் கொடுத்து, பேங்க் லோன் வாங்கி பிடிச்சா அது ஒரு கடன் தானே. ஸோ கடனை ஒன்று வாங்கி படிக்கக்கூடிய நிறைய பொறுப்புகள், அதாவது மாணவர்களுக்குள்ள பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையா, உங்க பெற்றோர்கள் நம்புறாங்க. என்ன நம்புறாங்கன்னா, நீ படிச்சு போனாதான் உங்க வீட்டில் கொஞ்சம் ஒன்னும் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வரும், பின்னாடி தம்பி தங்கச்சி படிப்பாங்க, அவங்களுக்கு யாரு பொறுப்பு, கிட்டத்தட்ட அண்ணன் நீங்க மூத்த அண்ணனா இருக்கலாம், அப்ப அப்பாவுக்கு பிறகு அந்த குடும்பத்தை வழி நடத்தி சொல்ல, குடும்பத்தை காப்பாற்ற, நீங்க முதல்ல குடும்பத்தை காப்பாற்றினா நாளைக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒரு பெரிய ஃபேக்டரியில் போய் நீங்க அவளை காப்பாற்ற முடியலையா, அந்த பொறுப்புகள் இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னாக்க, நீங்க இந்த மாணவர்கள் இந்த என்ன படிச்சா உடனே வேலை கிடைக்கும் அப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க. இன்னும் சில பேர் அட்மிஷன்ஸ் போடாம ஒரு ஐசோலேஷன் இருப்பீங்க, என்ன செய்யலாம் ஐசோலேஷன் இருப்பீங்க, அவங்க நான் தெரிவிச்சுக்க உடனே ஒன்று என்ன அப்படின்னாங்க, படித்த உடனே வேலை கிடைக்கணுமா, யார் சிபாரிசெல்லாம் வேலை கிடைக்குமா, உயர்வான சம்பளம் வேணுமா அப்படிங்கன்னா, நிச்சயமா காலத்திற்கேற்ற கல்வி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மேடம். அதனால வந்து கேம்பஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணுறதே இல்லை, எங்களுக்கு வந்து கேம்பஸ் எங்களை கேட்பாங்க சார் அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னா, அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவது நாங்கள் வருத்தப்படுவோம், அவங்களுக்கு வரந்தி ஒரு லெட்டர் எழுதுவோம் எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப இது ஒரு இப்போ இன்றைய காலகட்டத்தில் வேலை இல்லை படிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிற நம்ம பல சோசியல் மீடியாவில் இன்ஜினியரிங் படித்தேன் கூட்டம் கூட்டமாக இன்ஜினியரிங் படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு அது வந்து நகைச்சுவையாகவும் ஒரு வருந்தத்தக்க செய்தியாக படிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இது பெரிய உண்மையிலே மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் பெரிய வரம் தான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். நல்லது சார். IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், மாணவர்கள் பெற்றோர்கள் நீங்க வந்து காலேஜை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா போன் நம்பர்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க அந்த போன் நம்பர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுக்கோட்டை நேயர்கள் 9698136200, மற்றொரு எண் வந்து 9698136201 இந்த எண்ணுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம சென்னை நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 8973422883 மற்றொரு எண் கொடுத்திருக்கோம், 8973422884 இது வந்து சென்னையில விருகம்பாக்கத்துல இருக்க கல்லூரிக்கான தொலைபேசி எண். நீங்க வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த எண்ணுக்கெல்லாம் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து பாதுகாப்பு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு கல்வி இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பிறந்த குழந்தை முதல் 100 வயது முதியவர் வரை இசை நாடகம் என்ற முத்தமிழில் இசைக்கே முதலிடம். தாரக
வியாழந்தோறும் காலை 9 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ, உங்களுடன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். சார், இப்போ வந்து நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கான எதிர்கால திட்டங்கள் பற்றியும் கல்விகள் பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வகையில் இன்னைக்கு இப்போ வந்து இருக்க காலகட்டத்தில் இருக்க மாணவர்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து படித்து முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருமா? ஸோ இந்த கேள்விகள் வந்து பரவலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இந்த துறை எடுத்து படித்தா உடனே வேலை கிடைக்குமா, எந்த அளவுக்கு சம்பளம் இருக்கும்? ஸோ இதை பற்றி தான் மாணவர்களுக்கிட்ட இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாணவர்களுக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லை வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ். உண்மையிலே இப்போ எல்லாத்துக்கும் நம்மளோட ஒரு பலன் இருக்கணும். இப்போ ஒரு மீனவர் என்ன பண்ணுறாருனாக்க, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஒரு வலையை கடன் மீன் பிடிக்கிறோம் என்ன பண்ணுவோம். ஒரு மீனவர் வந்து மீனவரோட வாழ்க்கை ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்தால் தொடரும் முடிந்தால் முடியும் இதுதான் எங்கள் வாழ்க்கைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒரு துயரமான ஒரு போராட்டமான வாழ்க்கை. அப்படி கஷ்டப்பட்டு போராடுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நடுக்கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு வலையை வாங்கி தூக்கி தண்ணிக்குள்ளே போடுவாங்க. தண்ணிக்குள்ளே சும்மா தூக்கி போட மாட்டாங்க. அதில் என்ன பண்ண, அது பலன் அது மீன் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாமே விவசாயி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாப்பிட்ற நெல் 500 ரூபா மூட்டை அப்படின்னாக்கா, விதை நெல் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் அதோட டபுளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ற நெல்லை விட விதை நெல் கூடுதல் விலையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க விவசாயி, ஏதாவது வைக்காத அடகு வச்சு தானிய கூட அடகு வச்சு என்ன பண்ணாங்க, விதை நெல் வாங்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணில் தூக்கிடுவாங்க. அவங்க வந்து முட்டாள் கிடையாது மண்ணில் தூக்கிடுறதுக்கு. அது ஒன்று ஒரு பயிர் இருந்தால் அது 10 பயிர் விளையும். அப்போ அதில் ஒரு பலன் எதிர்பார்க்குறாங்க, நிறைய விளைச்சல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே பலன் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து படித்தா படிப்பு எதுக்கு அப்படின்னாக்க, கல்வி எதுக்கு அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ தெரியலையோ இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய என்னோடய கடமை. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகளை யாரா காப்பாற்றும் அந்த உலகத்தில், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி காப்பாற்றுவாங்க, நம்ம சொந்தம் காப்பாற்றுமா, நம்ம சுற்றுச்சூழல் காப்பாற்றுவாங்க, இல்லை வந்து அவங்களோட நம்ம பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுவாங்க. இந்த உலகத்தில் அவங்க யாரையுமே நம்ப தயாரில்லை. அவங்க யார் நம்புகிறாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்புறதெல்லாம் அந்த உருவம் இல்லாத கல்வி தான். இந்த கல்வி தான் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். அதனால தான் நம்ம இன்னைக்கு படிக்காத பெற்றோர்களாகிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு கூலி தொழிலாளி அவங்களுக்கு கல்வி மேலே எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறது வந்து உண்மையிலே படித்து நமக்கு எல்லா பொருளும் வருந்தத்தக்க செய்தி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் பிள்ளைகள் வேலை கிடைக்கிது, வேலை கிடைக்கல, ஆனால் எதனா கடனை உடனே வாங்கியாவது சிட்டியில் வந்து இருந்தால் பண்ணாங்க. அங்கேருந்து சொத்து அதாவது பெரியவங்கள இன்னைக்கு கூப்பிட்டீங்கன்னு உடம்பு செல்ல ஹாஸ்பிட்டல் போனாக்க வரமாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க படிக்கணும், பேரம்பேத்தி படிக்கணும்னாக்க அந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு டவுனில் வந்து சின்ன வீட்டில் ஒரு குருவி கூடு மாதிரி அந்த வீட்டில் குடி வந்து இங்கே யாருமே தெரியாது யார். அதுக்காக குழந்தைங்களோட படிப்புக்காக என்ன பண்ணாங்க, அங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்து சிட்டிக்குள்ள இருப்பாங்க. சரி, அப்படி உங்கள் குழந்தை என்னதான் படிக்கிறான், என் பையன் இல்லை என் பேரன் எல்கேஜி படிக்கிறாம்பாங்க. அப்போது ஒரு எல்கேஜியில் என்னென்ன உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பண்ண படிப்புக்காக எல்லா தியாகங்களும் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லாம் தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம படித்த நாம் அதுக்கு நம்ம தயாராகணும், ஒன்றும் தயார வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் யூபிஎஸ் எழுதும்போது என்ன படிக்கிறாங்க, ஐஏஎஸ் எழுத என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஒன்றாவிலேருந்து ப்ளஸ் ஒன் உள்ள புக்கை படித்து ஈஸியாக பாஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி படித்து எல்லாத்துக்கும் தேவை என்ன, வேலை. வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, எல்லாத்துக்கும் வேலை, வேலை தான். இப்போ எதுக்காக ஒரு கண் போன போகையிலே கால் போகலாமா அப்படின்னு எதுக்கு படிக்கணும் அப்படியே படிச்சுட்டு சில மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம விசிட்டிங் கார்டில் பேர் போடுறதுக்கா இல்லை கல்யாணம் பண்ண பத்திரிகையில் பேர் போடுறத படிப்பு அது கிடையாது. இன்னமே எல்லானே எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதான் என்ன காரணம்னாக்க, ஒரு கணவனுக்கு வந்து புருஷனுக்கு லட்சணம் மீசையோ ஹேர் ஸ்டைலோ கிடையாது, சம்பாத்தியம் தான் புருஷன் லட்சணம். சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச மட்டும் தான் நம்ம உங்களுக்கு அதுதான். சம்பாதிக்காத புருஷனை மனைவி கூட விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவைய காலத்தையும் சொல்லிட்டாங்க இல்லையா. ஆமது சம்பாத்தியத்துக்கு இந்த கல்வி என்ன அப்படின்னாக்க, உடம்பை வருத்தாமல் சம்பாதிக்கணும், உடம்பு வருத்தாமல் சம்பாதிக்கணும், உயர்வாக சம்பாதிக்கணும், அதை ரொம்ப பாதுகாப்பாக சம்பாதிக்கணும். அதுக்கு தான் இந்த கல்வி. இந்த கல்வியை படித்து முடிச்சுட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. நீ அவங்களுக்கு தெரியாது, பேரண்ட்ஸ் தெரியாது, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை தான் அவங்க பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க. அப்படி நீங்களாக விருப்பப்பட்டு இப்போ ஒரு கல்வியை படிச்சுட்டு நீங்களே வேலை இல்லைன்னு சொன்னால் அது யார் பொறுப்பு, என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க, எதையாவது படிச்சுட்டு நான் படித்தேன், நான் பிஇ படித்தேன், பிடெக் படித்தேன், எம்இ படித்தேன், எம்டெக் படித்தேன், எம்காம் படித்தேன், எதையாவது படிச்சுட்டு வேலை தேடுறது தான் இப்போ காரணமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதை பிடிச்சா உடனே வேலை கிடைக்கணுமோ அந்த மாதிரி காலத்துக்கேற்ற கல்வியை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இதை நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி சொல்லிட்டே இருக்கோம், ஆனால் போதிய விழிப்புணர்வு இல்லை. உங்களுக்கு தெரியுது என்ன பண்ணால், என்ன படிச்சுட்டு ஏன் வேலை தேடணும், வேலைக்கு இந்த படிப்புக்கு படித்தா உடனே வேலை கிடைக்கும் சொல்கிறோம், பேப்பரில் போடுறோம், எல்லா மீடியாலையும் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழங்களில் புதுகையில் அளவு உங்களோட நிகழ்ச்சியில் என்ன பண்ணோம், ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறோம். இந்த படிப்பு படித்தா, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் திரும்ப நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கல்வியை படித்தாலும் படித்த அந்த ஒரே ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. ஆனால் அந்த சேஃப்டி மேனேஜ் படிச்சீங்கனாக்க ஒரு படிப்பு ஆனால் பல துறையில் வேலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மேலே தான்.
அதை வந்து மாணவர்கள் எடுத்துக்கணும். இந்த எஜுகேஷன் படிச்சா நம்ம எல்லா கவர்மெண்ட்ல போகலாம், பிரைவேட்ல போகலாம், உள்நாட்டில் போகலாம், வெளிநாட்டில் போகலாம், எல்லா இடத்துலையும் ஜாப் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப தெரிஞ்சும் நீங்க படிக்கல அப்படின்னா அது அவங்களோட குறை தான் அப்படின்னு வந்து இந்த எஜுகேஷனை பொறுத்த சேஃப்டி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் யார் சிபாரிசும் தேவையில்லை. உடனே வேலை, உடனே வேலைனா மற்ற கோர்ஸ் படித்து முடித்தாலும் வேலை கிடைக்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இது படிக்கும் போதே நான் சொல்கிற மாதிரி தேர்ட் இயர் படிக்கும் போதே நீங்கள் ஃபைனல் இயர் படித்து முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கிட்டு போனேன் அப்போ தான் வேலை கிடைச்சி கூட கிடையாது மேடம், கோர்ஸ் கம்ப்ளீஷன் இந்த பையன் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாவே பரவாயில்ல சார், நீங்கள் கொடுங்க வந்து ஒன்று வந்து ஜாப் ட்ரைனிங் அனுப்புங்க, நீங்கள் நான் ஒரு ஜாப் ட்ரைனிங் மினிமம் ஒரு சேலரி நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அந்த என்ன பண்ணுறோம், அந்த ஜாப் ட்ரைனிங்கில் போய் ஒரு ப்ராக்டிக்கலில் லைவாக பார்க்குறேன். ஒரு கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணால் அந்த ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, அந்த வேலையை பார்க்கும்போது ஒரு ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக ஒரு அனுபவம் கிடைக்குது. அவர் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு என்னென்ன நம்ம தியரட்டிக்கலாக நாலு செவத்துக்களை சொல்லிக் கொடுத்தா கூட அவர் நேரடியாக ஒரு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் பேர் சொல்லும்ல, சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் கூட மிகப்பெரிய கம்பெனிகளில் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியில் ஐஏபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் ட்ரைனிங் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய நாங்களாம் அந்த கேட்டுக்குள்ளே கூட போக முடியாது. அப்படிப்பட்ட கம்பெனியில் எங்களுடைய மாணவன் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக ஒரு ஜாப் ட்ரைனிங் இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தேர்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் வர்றான், வந்த உடனே வேலைக்கு போகிறான். அப்புறம் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கும்போது அதில் வாங்கக்கூடிய அது வருமானத்தை எடுத்துனா மொத்தமாக மூணு வருஷம் படிக்கிறது என்ன செலவாகுதோ அது அங்கேயே அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ இன்ஃபே படித்து முடிக்கும்போது எங்களுடைய உதவியே அப்படி கிட்டத்தட்ட அவன் பறவை மாதிரி அவன் மீன் அவர் மீன் குஞ்சு மாதிரி அவங்களை நான் நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அவன் பறக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அவனே பறந்து போயிடறான். பறந்து இன்னைக்கு போகிற எங்களோட உறவுகள் எப்படின்னாக்கா மீண்டும் பழைய குருகுல கல்வி மாதிரி எங்கள் ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜில் படித்த மாணவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து எந்த வெளிநாடுகளில் எங்கே இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை ஆனால் போதும் என்னுடைய சொந்தக்காரங்களை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களே என்னுடைய மாணவர்கள் கல்வி இங்கே படிச்சுட்டு போன மாணவர்கள் சொல்லுவாங்களே பசுமை நிறைந்த நினைவுகளை பாடித்திருந்த பறவைகளை மாதிரி எந்த நாளில் எந்த நாட்டில் வாழ்ந்திருப்போங்கிற மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் முடி படித்தவங்களே யார் யார் எந்த கண்ட்ரிலும் எங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் இட்டாலியிலும் ஃபோன் பண்ணுறான், திடீர்னு ஒருத்தன் குவைத்திலையும் ஃபோன் பண்ணுறான். இன்னமும் அந்த 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 ஒரு ஆசிரியரோட பிணைப்பு மாதா குதா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ தான் ஃபீல் பண்ண குரு என்ன என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படி ஒரு அந்த எங்களுடைய மாணவர்களுடைய கல்யாண பத்திரிகையில் எங்கள் பேரை போடும்போதும் அவனுக்கு குழந்தை பிறந்த பிறகு எங்களுடைய எங்களை இன்வைட் பண்ண சார் பையன் பிறந்திருக்கான் சார், எனக்கு பேரை பிறந்திருக்கான், எனக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கான்னு சொல்லும்போது எங்களுக்கு பெரிய ஒரு அளவலாகவே சந்தோஷம். அந்த பையன் கட்டின ஃபீஸில் எங்களுக்கு அன்றைக்கே செலவாயிடுச்சு. ஆனால் அந்த அந்த அன்பு இன்றைக்கு வரையும் என்னோட உறவுகள் ஒரு குருவோட உறவு தொடரும்போது அது எத்தனை கோடி கொடுத்தாலும் யாரும் கிடையாது. அதான் வந்து சொல்லுவாங்களே அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கேன். மாதா பிதா மேனேஜர் தெய்வம் இல்லை மாதா பிதா வந்து விவசாயி சூர்புற உலகத்துக்கே படி எழுக்கிற விவசாயி கூட தெய்வம் சொல்லலாம். அந்த குரு அந்த குரு அப்படி ஒரு உன்னதமான வாய்ப்பு அந்த ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜில் படித்த மாணவர் கொடுத்தா உண்மையிலே உலகங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுட்டு அந்த வாய்ப்பு கொடுத்த பேரண்ட்ஸுக்கு நன்றி தெரிவிச்சு